ஓசை கேட்கின்றது. மன்னவன் அழைக்கின்றான், மணி ஓசை கேட்கின்றது, மன்னவன் அழைக்கின்ற என்று மறைந்ததில் எழுதியுள்ளது அல்லவா?
விதைப்பவருக்கு விதையும் உண்பதற்கு உணையும் வழங்குபவர். விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை உழைத்து வளர செய்து அறச்செயலாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். நீங்கள் எல்லா வகையிலும் செல்வர்களாகி வல்லமையுள்ள மிகுந்தவர்களாக விளங்குவீர்கள். இவ்வாறு எங்கள் பணி பலர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதுரைப்பாளர் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெரு மகிழ்ச்சி அடைவர். அவர்களது வழிமரபு பூ உலகில் வலிமையாக இருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேறு பெற்றோர். சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இருளில் ஒளியன அவர்கள் நேர்மையுள்ளவர்களிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளவராய் இருப்பர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேறு பெற்றோர். அவர் வாரி வழங்கினார், ஏழைகளுக்கு ஈந்தனார். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சிமையுடன் மேலங்கும். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேறு பெற்றோர். வாழ்த்துளி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடி கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடம் இருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர்கள் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளில் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வளர்க்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவிட வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களில் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என நிறைவேற்றல் செய்ய விரும்புகின்றார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறந்த வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோந்திருக்கும் போது வெளிவேடைக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோம்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள்.
அவர்கள் தங்கள் புதிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோம்பிருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோம்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காண உங்கள் தந்தை உங்களுக்கு ஏற்ற கைமாறு அழைப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு மறைவாக நீங்கள் எந்த முயற்சியை எடுத்தாலும் அது தர்மமாக இருக்கலாம், அல்லது ஜெபமாக இருக்கலாம், அல்லது நோம்பாக இருக்கலாம். அத்தனையுடைய பேருபுரங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக நான் கொடுப்பேன் என்று கூறுகிறார். ஆனால் நாம் அத்தனை பேரும் மனித சுபாவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். சின்ன ஒரு உதவி செய்தாலும் அதை 10 பேருக்கு தெரிய வேண்டும், அல்லது அதை செல்ஃபி எடுக்க வேண்டும், அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பி வீடியோ அனுப்பி எல்லாருக்கும் பார்க்க வேண்டும், தெரிய வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் ஸ்டேட்டஸ் வைப்பது என்பது ஒரு சர்வசாதாரண நிகழ்வாக மாறிவிட்டது. குடும்பத்தாரோடு எங்கு சென்றாலும் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பதை அவருடைய ஸ்டேட்டஸ் அவற்றை நம்ம பார்த்துக்கலாம். அதாவது ஒரு பிக்னிக்கு போனாலும் சரி, திருமணத்துக்கு போனாலும் சரி, அல்லது நல்லதோ கெட்டதோ எந்த நிகழ்வுக்கு போனாலும் அவர்கள் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறார்கள். உலகமே பார்க்க வேண்டும், இந்த மீடியாவை பார்க்க வேண்டும் என்பதற்காக வெளி அடையாளங்களை நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். இன்று ஆண்டவர் அதைத்தான் கூறுகிறார், நீங்கள் அப்படி இருக்காதீர்கள். நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், மறைவாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று கூறுகிறார். அவன் நன்றி மிக்கிறேன். இதோ ஆலயத்திற்கு ஒரு சின்ன ஒரு நண்பரை கொடுப்போம், இந்த மெழுவருக்கு ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்தாலும் அதிலேயும் தன்னுடைய பெயர்களை பொறுத்து கொடுக்கக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம். அல்லது ஒரு பெரிய ஒரு விழாவாக இருக்கலாம், அதில் நோட்டீஸில் போடணும், அல்லது குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுள்ள பத்திரிகையில பேர் பொருள் என்பதற்காக குடும்பமே இரண்டாக பிரிந்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம் அன்றாட வாழ்க்கையை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இதை மதிக்கவில்லை. அதுவும் பேர் போட்டிருந்தாலும் என்னுடைய பேரையே முதலில் போடவில்லை பத்திரிகையில என்று வளர்த்தப்பட்ட கசப்புத்தன்மையோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய குடும்பத்தை, எத்தனையோ குடும்பங்களை நம் அன்றாட வாழ்க்கையை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். என்ற நாளிலே ஆண்டவர் கூறுகிறார், மற்றவர்களுக்காக நீ செய்யாதே, எனக்காக நீ செய் என்று சொல்கிறார். தர்மம் செய்கின்ற போது கூட இதோ வழக்கை செய்வது இலக்கைக்கு தெரியாது இருக்கட்டும், உடைய பெயருக்காக புகழுக்காக எதையும் கொடுக்காதே என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆனால் நம்முடைய இன்று ஆண்டவர் கூறக்கூடிய அத்தனைக்கும் எதிர்மாறாகத்தான் நாம் நினைக்கணும் இல்லைங்களா. தவக்காலம் வந்தவுடனே மாலை அணிவித்து காவி உடை முடித்து இதுவும் நான் தான் இந்த தவக்காலத்தில் நான் பக்தி பரவசத்தோடு இருக்கிறேன், அல்லது இந்த செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் தொடக்கத்திலிருந்தே வேளாங்கண்ணிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக மாலை அணிவித்து ஜெபமாலை அணிவித்து இப்படி பக்தி மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். இவையெல்லாம் ஒரு சில நேரங்கள் தேவைதான், ஆனால் அதையே நாம் முழுமையாக வெளியடையலமாக பயன்படுத்துவது தவறு என்பதால் ஆண்டவருக்கு நான் சொல்கிறேன். தர்மம் செய்தாலும் சரி, நோன்பு செய்தாலும் சரி, ஜெபம் செய்வதை கூட ஆண்டவர் மறைமுகமாக செய்யுங்கள் என்று கூறுகிறார். இதோ கட்டளை பூட்டிக் கொண்டு நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் இந்த வெளிவேடக்காரரை பரிசெயலை போல சதுசெயலை போல நீங்கள் மற்றவர்களுக்காக எந்த காரியத்தையும் அறச்செயலும் நீங்கள் செய்யாதீர்கள் என்று கூறுகிறார். ஆம் அன்புமிக்குறேன், இன்று நாம் அப்படி பெரிய லெவலில் இல்லை என்றாலும் சின்ன சின்ன காரியங்களை செய்கின்ற போது கூட ஒருவர் அங்கீகரிக்க வேண்டும், ஒருவர் பாராட்ட வேண்டும், நான் தான் இதை செய்கிறேன், என்னால் தான் இது நடந்தது என்பதை நாம் அத்தனை பேரும் மனித சுபாவத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சில அங்கீகாரங்களை எதிர்பார்க்கத்தான் செய்கிறோம். ஆம் இவை அங்கீகாரம் இல்லாத நபர், ஊக்கப்படுத்தாத நபர் ஒருபோதும் அவர் வாழ முடியாது. இருந்த போதிலும் அதையே தனதாக்கிக் கொண்டு வெளிவேடற்காரராக இருக்கிறார்கள் என்பதால் ஆண்டவர் கூறுகிறார். நான் செய்வதை நானே புகழ்ந்து பேசுவது, அது பெயரும் புகழும் சம்பாதிக்கக்கூடிய ஆண்டவர் நானே நிறுத்தி வைக்கிறார். பிள்ளைகளாக இணைந்து ஜெபிப்போம்.
நாம் யோபில் மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் புகழ வேண்டும் என்பதற்காக யாரும் ஆலயத்திற்கு வருவதில்லை, ஜெபிப்பதில்லை. நாம் நம்முடைய தேவைகளை நிமித்தமாக ஆலயத்தில் வருகின்றோம், ஜெபிக்கின்றோம். அது அப்படிப்பட்ட நல்ல சிந்தனை கொண்ட பிள்ளைகளாக வாழ இந்த திருப்பில தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னையே இப்போது. கண் கொண்டு பாரும் கடவுளி மகனே, காணிக்கை யார் தந்தா நீரானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்ன இப்போது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. ஆண்டவர் தமது பெயரில் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை நடத்தி நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக் கொள்வாராக. அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பெறுவீர்கள்.
மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்திலும் பங்கு உரிமைகளை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் எனவும் ஐந்தாண்டுடன் அன்றாடினோம். அன்றுவரே உலகிற்கும் வரவிருக்கும் ஒரு துருவகை நிலைபெறுவதிலும் சிறப்பாக எங்கள் திருத்தலை பிரான்சிஸ் எங்கள் ஆயத்தாம சக்கரஸ் எல்லா திருநிலை இணராகி அனைவரும் ஒரு திருவாவை அங்கு நிறைவேற்ற செய்தலும் சிறப்பான விதத்தில் இந்த திருப்பலையிலும் பங்கேற்றப்பட்ட இந்த திருப்பலையை யூடியூப் சேனல் வழியாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களையும் இயேசு நேரி டிவி நேயர்களையும் நிரம்பலை ஆசீர்வதித்தாலும் இதே ஆண்டாத்தோடைய பிறந்த நாள்களாலையும் திருமண நினைவாக நேற்று பார்த்து மக்கள் நன்றி கூறுகிறார்களோ எல்லா நல்ல உள்ளங்களையும் நிரம்பலை ஆசீர்வதித்தலும் இன்று பள்ளி பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய எல்லா மாணவர் செல்வங்களையும் நிரம்பலை ஆசீர்வதித்தலும் மருத்துவமனை கேட்கக்கூடிய எங்களுடைய சொந்த வந்தங்களையும் நிரம்பலை ஆசீர்வதித்து பரிபூர்ண சுபத்திரத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் அன்பில் நிறைவேற்றினர். மேலும் உயிர்த்தின நம்பிக்கையுடன் தூக்கில் குழந்தைகள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நேர்ந்து போது திரும்ப கூடிய ஏற்றலும் எல்லாமே மிகுந்த இரக்கமாயிரம் கடவுளை கணித்தாய் மனம் ஆட்சி வைக்க மரிய அவருடைய கடவுளான புனித திருத்தூதர்கள் இவ்வளவு புதுவராய் வாழ்ந்தோர் ஆகிய புதிர் அனைவரும் நல்லையான வாழ்வில் தொடர்பை கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவனையாக உண்மை புகழ் ஏற்றவர் வல்ல உண்மை மன்றாடுகின்றோம். இவர்களையாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே தூயாவியார் என்று எல்லாம் புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கு உரியதே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியாகி தரணும். மறைவாக நிச்சயக்கூடிய தர்மத்தையும் ஜபத்தையும் நோம்பையும் நான் பாராட்டுகிறேன். மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று நீ வெளிவெடுக்காதவர்களைப் போல இருக்காதே. மறைவாக நிச்சயக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் பேருடன் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த தேவனுடைய விடத்தில் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே நீர் இடத்தில் இருந்தல்ல நான் தகித்தவன், ஆனா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மான முறையில் பாராட்டு
காலத்தில்